Hello friends, welcome to Sam's Recipes Tamil. In the video, la, quick and easy and tasty tomato rice is how to make it. In the channel, subscribe and click the bell icon. I will make the video. சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிக்கணும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சியை துருவி இதில் சேர்க்கணும். ஒரு 2-3 பல்லு பூண்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்க்கணும். இதை இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வதக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதை சேர்த்து நல்லா கிளறணும். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கணும், மசாலா கருகிடாமல் இருக்கணும். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை அந்த எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு இதில் சேர்க்கணும். இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா கொஞ்சம் 1-2 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வதக்கணும். இது 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 கிலோ தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி கியூப் கியூபாக கட் பண்ணி அதை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா பிரட்டணும். நல்லா தக்காளி நல்லா பழுத்து புளிப்பாக இருக்கிற தக்காளியை சேர்த்தா ரைஸ் ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் 2 கப்பு ரைஸுக்கு 4 கப்பு தண்ணி நான் இதில் சேர்க்குறேன். நான் அரிசியை ஊற வைக்கலை, அதனால 4 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா தண்ணியை நீங்கள் கொஞ்சம் குறைச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இது கொதிச்சு வரட்டும், தண்ணி நல்லா கொதிக்கட்டும், மூடி போட்டு கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு அரிசி நல்லா வேக வைக்கணும். இதை மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு 10 நிமிஷம் இந்த அரிசி வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் தண்ணி எல்லாம் வத்திருச்சு, அரிசியும் 1/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ இதை மூடி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா ரைஸ் வெந்துருச்சு, முழுசாக வெந்துருச்சு. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. தண்ணி இல்லை, ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சு. இது ரொம்ப குயிக்காக காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களோட அடுத்த ஒரு வித்தியாசமான டிஷ்ஷில் சந்திக்கிறேன். பாய்.